உடம்புக்கு நல்லது, குத்து இந்த புண்ணு அதெல்லாம் வருதுன்னாங்கள. எங்கள் புண்ணு இருக்கோ அங்கே தடவுங்க, எங்கள் புண்ணு இருக்கோ தடவுங்க. மூஞ்சி 10 நிமிஷம் கழிச்சு மூஞ்சை கழுவுங்க. அதுக்கப்புறம் மூஞ்சை கழுவிட்டிங்கன்னா இந்த வெள்ளையாகவும் இருக்கும், மூஞ்சி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ கத்தாழையை பற்றி சாப்பிட வருகிறார். இப்போ வந்து எங்கள் பெரியப்பா வந்து எப்படி கத்தாழையை உரித்து எப்படி சாப்பிட்றதுன்னு கற்றுக்கொள்ள போகிறாங்க. லெட்ஸ் கோ. இது குத்தும்ல. முதல்ல கத்தாழத்தை ஒரு கலையை பிட்டுக்கொள்ள வேண்டும். முதல்ல மேலே இருக்க கலையை கத்தி யூஸ் பண்ணாது, டீஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. இந்த முதல்ல வெட்டி எடுத்து கீழே போட்டு விடுங்கள். இதை பாத்தியா கொஞ்சம் எடுத்துருங்க. ஒரு நாளைக்கு ஒரு இஞ்சி பீஸு சாப்பிட்டா 40 நாளைக்கு சாப்பிடுங்க. உங்களுக்கே வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தோலை வந்து இந்த பாதியை முள்ளு முள்ளாக இருக்கிறதா, இதை எடுத்து லைட்டாக செய்ய வேண்டும். பின்பு இப்படி எடுத்து லைட்டாக செய்ய ரெண்டு பக்கமும் செய்ய வேண்டும். டீஸ்பூனை இப்போ திருப்பி கொள்ள வேண்டும். கத்தி எடுத்தால் செதை வந்து வராது. டீஸ்பூன் எடுத்தால் வெறும் தோல் ஒண்டி தான் வரும். இதுதான் இது விட்டமின் சத்து இருக்கு. இது சதையை டீஸ்பூன் எடுத்து வெட்டி நீரில் போட வேண்டும். இந்த சதையை மூஞ்சியில் பூசி ஒரு 30 நாளைக்கு மூஞ்சியில் பூசி பாருங்க. உங்களுக்கே தெரியும் அருமை. மூஞ்சி பூசிட்டு ஒரு 2 நிமிஷம் மூஞ்சியை ஊற வைங்க. மூஞ்சை வச்சுட்டு தண்ணி ஊற்றி கட்டுங்க. சோப்பே நீங்கள் சோப்பே 1 மாதம் யூஸ் பண்ணாமல் இது போட்டு பாருங்கள். உங்களுக்கு மூஞ்சியில் வந்து தெளிவு கிடைக்கும். இந்த சதையை எடுத்து கடிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு பீஸ் சாப்பிட்டாலே போதும். அப்படியே வாயில் வச்சு அருமை அருமை டேஸ்ட்ப்பா. உடல் ஆரோக்கியத்துக்கு கசப்பை வந்து எதிர்பார்க்காதீர்கள். உடல் கசப்பை கசப்பான மருந்து தான் உடல் ஆரோக்கியம். இந்த கத்தாழை செடியை வீட்டிலே நீங்களே வளர்க்கலாம். ஒரு சின்ன பீஸ் வளர்த்தாவே தான் இந்த மாடியே கத்தாழை செடியாக ஆக்கிடலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தம்ஸ் அப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல்லை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். நன்றி, வணக்கம்.